வணக்கம். இதய தெய்வம் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது நூற்றாண்டு விழா பெங்களூர் மாநகரில் ஸ்ரீராமபுரத்தில் கடந்த 5/3/2017 அன்று வெகு சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. அந்த இனிய விழாவில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது சுமார் 30 ஆண்டுகால மெய்க்காப்பாளர்களுள் ஒருவராக திகழ்ந்த ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மற்றும் பெங்களூர் மாநகர மேயர் திருமதி ஜி பத்மாவதி அம்மையார் மற்றும் பெங்களூரில் உள்ள காந்திநகர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினராக இருந்த திரு முனியப்பா அவர்கள் உள்ளிட்ட பெங்களூர் மாநகரைச் சேர்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஏராளமான அபிமானிகள், ஆர்வலர்கள், ரசிகர்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்த விழாவில் புரட்சி தலைவருடைய பாதுகாவலர் ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் பெங்களூர் மாநகர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது பக்தர்களால் கௌரவிக்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டார். நிகழ்ச்சியில் பெங்களூர் மாநகர மேயர் திருமதி பத்மாவதி அம்மையார் மற்றும் காந்திநகர் தொகுதியின் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் முனியப்பா அவர்கள் உள்ளிட்ட ஏராளமான புரட்சி தலைவருடைய ரசிகர்களும் கலந்து கொண்டு புரட்சி தலைவருடைய சிறப்புகளை கூறி மகிழ்ந்தனர். இறுதியில் உரையாற்றிய புரட்சி தலைவருடைய பாதுகாவலர் ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் புரட்சி தலைவருடன் தான் இருந்த காலகட்டங்களில் நிகழ்வுற்ற பல்வேறு சிறப்புகளை அரங்கில் புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் முன்னிலையில் மிக அற்புதமாக வெளிக்கொணர்ந்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் பெங்களூர் மாநகர புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது ரசிகர்கள் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களால் ஏராளமான ஏழை தாய்மார்களுக்கு அவரது திருக்கரங்களால் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதற்கான காட்சி தொகுப்பு இங்கு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதெதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக.
போது விளக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை ஒருவருக்கென்றே உள்ளது எல்லாம் இறைவனும் தந்ததில்லை புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது கூறறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை செயலே எந்தன் சேவை இதயம் என்பது ரோஜாவானா இணைவே நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவானா இணைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே போரில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை
உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்று கொண்டா துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது கூறறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும். வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும். உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீரிலே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மற்றும் ஒருவன் மண்ணை இறங்கி பொன்னை தேடினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான். அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான். இன்று மனிதன் வெண்ணில் ஆவில் இடத்தை தேடினான். நேற்று மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே.
நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே மலர்களே கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் வாருங்கள் தோழர்களே காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா விடியும் வேளை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த
பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் போல யாரென்று